சிவாஜி கணேசனே சொல்றாரு இந்த கேரக்டரை நடிகர் சந்திரபாபுவை தவிர வேற யாராலுமே பண்ண முடியாது நீங்க போய் அவருடைய கால்சீட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனரை அனுப்பி வைக்கிறாரு அவங்களும் போய் கேட்கிறாங்க சந்திரபாபு என்ன சொல்றாருன்னா சிவாஜி கணேசனை விட எனக்கு இந்த படத்துல ஒரு ரூபாய் சம்பளம் அதிகமாக நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பந்துளுக்கும் பாணிலகண்டனுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல என்னடா அது சிவாஜியை விட அதிகமா ஒரு ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை போய் சிவாஜி கிட்ட சொன்ன போது சிவாஜி அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அன்பிற்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் துரை சரவணனுடைய அன்பான வணக்கம் இணையத்தில் நடிகர் சந்திரபாபு பத்தி நம்ம முழுமையா பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட ஒரு ரூபாய் சம்பளம் அதிகமாக கேட்ட சந்திரபாபு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நானு முட்டாளுங்க புகழ்பெற்ற இயக்குனர்களான நீலகண்டனும் பந்துலும் சேர்ந்து ஒரு நீள நகைச்சுவை படத்தை தயாரித்து இயக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க படத்துக்கு கதாநாயகனாக சிவாஜி கணேசன் அப்படின்னு முடிவு பண்ணி கதையை சொல்கிறாங்க சிவாஜிக்கும் ரொம்ப கதையானது பிடித்து போய்விடுகிறது படத்தோட பேர் சபாஷ்மினா இந்த படத்தில் ஹீரோ கூடயே டிராவல் ஆகிற மாதிரி டபுள் ஆக்ஷன் கொண்ட ஒரு காமெடியன் கதாபாத்திரம் படத்தில் இருக்குது சிவாஜி யோசிக்கிறாரு இது வந்து சாதாரணமான ஒரு கேரக்டர் இல்லை அவ்வளோ ஈஸியாக யாரும் நடிச்சிட முடியாது சந்திரபாபுவால் மட்டும்தான் இந்த கேரக்டரை பண்ண முடியும்னு சிவாஜிக்கு தோணுது அவர் சொல்கிறார் இந்த கேரக்டரை அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் போய் அவருடைய காலச்சீட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே பந்துலவும் பா நீலகண்டனும் சந்திரபாபுவை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஃபோனில் வந்து கூப்பிடுறாங்க நானே ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி பத்மினி பிக்சர்ஸுடைய ஆஃபீஸ்க்கு சந்திரபாபு வராரு இப்போ சிவாஜி கணேசன் தான் சந்திரபாபுவை சிபாரிசு பண்ணார் அப்படிங்கிற விஷயமும் சந்திரபாபுக்கு சொல்லப்படுகிறது வழக்கம் போல் சந்திரபாபு தன்னுடைய கலாட்டக்களை ஆரம்பிக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரபாபு கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவார் அதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் அவரை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த செய்தியை கேட்டோன்னு சந்திரபாபு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார் சிவாஜி கணேசன் ஒரு நல்ல ஆக்டர் என்னுடைய திறமையை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு புரியுது அதனால தான் அவரே இந்த கேரக்டருக்கு என்ன சிபாரிசு பண்ணியிருக்காரு அப்படின்னு பேச போக என்னடா அது இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க இருந்தாலும் சந்திரபாபு வழக்கமாக அப்படி தான் பண்ணுவார் கலாட்டா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கல இப்போ இயக்குனர் பந்துல என்ன கேட்குறாருனா சரி இந்த படத்தில் உங்களை நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது சந்திரபாபு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிற சிவாஜியை விட என்னுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் அதிகம் அதனால சிவாஜி கணேசனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு ரூபாய் சம்பளம் எனக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு சந்திரபாபு சொல்றாரு இதை கேட்டோன்ன பந்துலுக்கு தூக்கி போடுது என்னடா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட ஒரு ரூபாய் அதிகமாக ஹீரோவை விட ஒரு ரூபாய் அதிகமாக வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு புரியல சரி நாங்கள் போய் சிவாஜி கிட்டே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க வந்து சிவாஜி கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க இதே வேற ஒரு ஹீரோவாக இருந்தா என்னை விட ஒரு காமெடியன் வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறானா அவன் அந்த படத்துல இருந்து முதல்ல எடுங்க நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சிவாஜி இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லையா அவர் சொன்னார் நமக்கு படம் தான் முக்கியம் சந்திரபாபு ஒன்றும் சும்மா கேட்கல அவர்கிட்ட திறமை இருக்குது விஷயம் இருக்குது ரெண்டாவது இந்த கேரக்டர் சந்திரபாபுவை தவிர யாராலுமே பண்ண முடியாது அதனால என்னை விட அவர் அதிகமாக ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குறது எனக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல் கிடையாது நமக்கு படம் தான் முக்கியம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சிவாஜியும் பெருந்தன்மையோட ஒத்துக்கிறாரு இப்படி வேறு எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க சிவாஜினுடைய பெருந்தன்மை இது காட்டுகிறது அப்படிதான் சந்திரபாபு இந்த படத்துக்கு புக் பண்ணி கூட்டிட்டு வராங்க இப்போ கதாநாயகன் துணை கதாநாயகனாக முடிவு பண்ணிட்டாங்க இப்போ கதாநாயகிகள் ரெண்டு பேரை போடணும் இல்லையா இது யாரை வந்து முடிவு பண்ணலான்னு பேச்சுவார்த்தை போகும்போது சரோஜ பெயரானது பேரானது அடிபடுது அப்போதான் சரோஜ நாடோடி மன்னன் திருடாதே போன்ற எம்ஜிஆர் படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறார்கள் சரி அவங்களையே நம்ம கதாநாயகியாக முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சிவாஜிக்கு கதாநாயகியாக இல்லை சந்திரபாபுவை கா ஒருதலையாக காதலிக்கக்கூடிய கதாநாயகியாக சரோஜ புக் பண்ணுறாங்க சரோஜ அப்போ புகழினுடைய உச்சத்தில் இருந்தாலும் சந்திரபாபுக்கு ஜோடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் ஒத்துக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு சந்திரபாபுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த கிரேஸ் அப்படி சிவாஜி கணேசனுக்கும் ரொம்ப புகழ் பெறாத ஒரு நடிகை மாலினியை தான் கதாநாயகியாக போடுறாங்க படமானது ஆரம்பிக்குது படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டே இந்த படத்தில் கலகலன்னு ஏன்னா அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காமெடி காட்சிகள் அந்த மாதிரி ரெண்டாவது சந்திரபாபு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சிவசப்படுவார் ஒரு ஷார்ட்டில் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு டேரக்டர் சொன்னால் அந்த எல்லைக்குள்ளே நிற்க மாட்டார் திடீர்னு ஏதாவது பண்ணுவார் ஒரு இடத்துல சிவாஜியும் சந்திரபாபும் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் எதிர்பாராத விதமாக சிவாஜியை ஓங்கி அடிச்சிருவார் சந்திரபாபு சிவாஜிக்கு இருந்து ரத்தம் வர மாதிரி ஆகியும் சிவாஜியும் விட மாட்டார் இல்லாத மாதிரி சந்திரபாபு ஓங்கி கண்ணத்தில் சப்புன்னு நிறைஞ்சிடுவார் ஒரு பக்கம் சந்திரபாபுக்கு கண்ணம் சிவந்து போயிடுது இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசனுக்கு இருந்து ரத்தம் வருது ஆரம்பத்தில் யூனிட்டே இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சுறாங்க அதுக்கப்புறம் கலகலன் சிரிச்சிட்றாங்க இந்த படத்துடைய கதையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி இறுதி வரைக்கும் உங்களை கலகலன் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை கதைப்படி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து ஒரு பணக்கார பையன் பொறுப்பே இல்லாமல் நண்பர்களோட சேர்ந்து சந்திரபாபு போடுற நண்பர்களோட சேர்ந்து சினிமா ட்ராமானு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் இந்த பையனுக்கு பொறுப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய நன் தன்னுடைய நண்பர் அப்பா துறை அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போய் பிஸ்னஸை கற்றுக்கட்டும்னு சொல்லி சிவாஜியோட அப்பா அனுப்பி வைப்பார் சிவாஜி போகிறதுக்கு பயந்துக்கிட்டு சிவாஜிக்கு பதிலாக சந்திரபாபு அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சரோஜாதேவி இவர் தான் சிவாஜி கணேசன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சந்திரபாபுவை லவ் பண்ணுவாங்க சந்திரபோக்கு சொல்லி பார்ப்பாரு நான் வந்து மோகன் கிடையாது மோகனுடைய நண்பன் சேகர் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு இருந்தாலும் தேவி கேட்க மாட்டாங்க காதல் வய போட்டிருவாங்க இன்னொரு பக்கம் சென்னையில் ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சிவாஜி கணேசன் பெட்டி படுக்கையை பணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேரியில் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு அங்கே இருக்கக்கூடிய வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வரக்கூடிய மாலினியை காதலிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல தான் ஒரு பாடல் காட்சி ஒன்று இடம்பெறும் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி போன்ற புகழ்பெற்ற பாடலும் இந்த படத்துல தான் இருக்கும் இப்போ வயிற்று சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குலதெய்வம் ராஜகோபாலோட சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கோம் அது ரொம்பவே நகைச்சுவாக இருக்கும் இந்த காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளி நடிச்ச தி கிட் அப்படிங்கிற படத்துல இருந்து காட்சிகளை எடுத்து இதில் வச்சுருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்சிகளை மாத்திருப்பாங்க சிவாஜியும் குலதெய்வம் ராஜகோபால் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல குலதெய்வ ராஜகோபால் கல் எடுத்து யாரையும் வீட்டாக கண்ணாடி ஜன்னலை வந்து உடைச்சிருவாரு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை சரி பண்ற மாதிரி சிவாஜி கண்ணாடி ரிப்பேர் பண்ற மாதிரி போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணிருப்பாரு குலதெய்வ ராஜகோபால் நான் எட்டே முக்கால் போய் ஒரு வீட்டில் போய் கண்ணாடியை உடைக்கிறேன் நீ ஒன்பது மணிக்கு போய் மாட்டி ரிப்பேர் பண்ணி பணம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி முன்கூட்டியே போய் உட்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணாடி உடையும் நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கண்டுபிடிச்சி பிடிச்சி அடிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல நகைச்சுவையாக போய்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் சிவாஜி மாதிரி நடிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்திரபாபுக்கு சரோஜய தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு திட்டத்துக்கு அவங்க போனோன்னா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரபாபு தப்பிச்சு போயிடுறாரு ஒரு சேரிக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்திரபாபு கேரக்டர் உள்ளே கொண்டு வருவாங்க டபுள் ஆக்ஷன் அது யாருன்னா மூக்கன் அப்படிங்கிற ஒரு ரிக்ஷாக்காரர் சந்திரபாபு அவர் வருவார் அவர் பொண்டாட்டியோட வாழை பிடிக்காமல் வீட்டை விட்டு ஓடலாங்கிற முடிவுல இருப்பார் இப்ப சந்திரபாபு தேடி வரக்கூடிய சரோஜதேவி வீட்டை சேர்ந்தவர்கள் இந்த ரிக்ஷாக்கார மூக்கனை பிடிச்சி கொண்டு போய் பங்களால வச்சுருவாங்க இப்ப பொண்டாட்டியோட வாழ மாட்டேங்கிறான் இந்த ரிக்ஷாக்கார சந்திரபாபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரபாபுவை பிடிச்சி கொண்டு வந்து பேய ஓட்டுவாங்க அதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட நகைச்சுவையாக இருக்கும் சந்திரபாபு தலையிலாம் கட்டி தொங்க விட்டு பேயே ஓடிருவியா ஓடிருவியா அப்படின்னு பூசாரி கேட்பாரு இப்போ சந்திரபாபு சொல்லுவாருடே நீங்க எல்லாம் யாருன்னே தெரியல கட்டி போட்டுட்டு ஓடிருவியா ஓடிடுவியான்னு எப்பராபு சொல்லுவேன் அவுத்து விட்டுட்டு பாருயா சொல்றேன் அப்படின்பாரு அதெல்லாம் உச்சகட்டமாக கலகலன்னு படம் போகும் இப்படியே போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல சிவாஜி வந்து ஒரு கொலை வழக்கில் மாட்டேன் சிவாஜியை மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிற சந்திரபாபுவை தேடி பிடிக்கிறதுக்கு போகும்போது ரெண்டு சந்திரபாபும் ஒரு சிவாஜி மூணு பேரையும் கொண்டாந்து சிறையில் அடைச்சிருவாங்க இப்ப சிவாஜிக்கு ஜோடியா இருக்கக்கூடிய மாலினியும் குலதெய்வ ராஜகோபாலும் கிளைமேக்ஸ் காட்சியில சண்டை போட்டு இவங்க மேல குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு இவங்களை வெளியில கொண்டு வர மாதிரி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் படம் வந்து கலகலன் முடியும் சபாஷ்மினா மீனா ஆள் மாறாட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நகைச்சுவை கதை இந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு இந்த படத்தை தழுவி பல படங்கள் இதே மாதிரி எடுத்தாங்கங்க நிறைய படம் காப்பி கேட் அப்படின்னு சொல்லலாம் உள்ளத்தை அளித்தா படம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே சில சின்கள் சபாஷ்மீனால இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் சபாஷ் மீனாவை தழுவி எடுக்கப்பட்ட படம் உள்ளத்தை அளித்தா ஆனால் இந்த படத்தில் ஏன் சிவாஜி நடித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா அவருடைய கேரக்டரை விட சந்திரபாபு கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு நடுவில் ஒரு அரை மணி நேரம் சிவாஜியை படத்தில் வரமாட்டார் சந்திரபாபு தான் வந்துக்கிட்டு இருப்பார் இப்போ கிளைமேக்ஸில் சிவாஜி சந்திரபாபு உள்ளிட்ட ரெண்டு ஹீரோக்களும் சிறையில் இருக்கும்போது படத்துடைய கதாநாயகி வந்து இவங்களை மீட்டுட்டு போகிற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும் குலதெய்வ ராஜகோபால் வந்து படத்தோட கிளைமேக்ஸில் சண்டை இருப்பாரு அப்போ ஹீரோவுக்கே ஸ்கோப் இல்லை அப்படிங்கும்போது ஏன் அது சிவாஜி ஒத்துக்கிட்டாருன்னா படத்துடைய வெற்றி தாங்க நமக்கு முக்கியம் படத்துல கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல படம் ஜெயிச்சா போதும் அப்படின்னு சிவாஜி கணேசன் பெருநன்மையாக நினைத்தது இதுல மிக முக்கியமான ஒரு வங்கம் அந்த வகையில சிவாஜி சந்திரபாபு காமெடி நடிப்பில் வெளிவந்த சபாஷ்மினா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வசூலில் சாதனை படைத்தது சிவாஜிக்கு இணையா சந்திரபாபு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் எழுதி பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் சந்திரபாபு சிவாஜி விட ஒரு ரூபா அதிகமா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் அந்த காலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது சந்திரபாபு ஏன் அந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய திறமை மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை சந்திரபாபு வைத்திருந்தார் சந்திரபாபு ஒரு ரூபா அதிகமா வேணும்னு கேட்டபோது சிவாஜியும் அன்றைக்கு இருந்த திரையுலகமும் அதை ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சந்திரபாபு திறமை மேலே அவங்களும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற பிறவி கலைஞரான நடிகர் சந்திரபாபு வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனி ஃப்ரம் திஸ் வீடியோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் சிசோன் ஹேவ் நைஸ் டே